الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلن يضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. وقال تعالى يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகநாயகன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நன்றி கொண்டாவதாக. சலாசன் கருணையும் சலாமின் வீரியமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டிய அனுபவப்பட்டு கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் சேர்ந்தவர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதா. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே யாசிக்கா ஐயத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹின் அன்பு நிலடியார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடப்பதற்கு மாத்திரம் விட்டுவிடாமல் எவைகளில் என்னை விலகிக் கொள்ளும்படி விலகி இருக்கின்றானோ அவைகளின் முழுமையாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலையும் தனிமையிலையும் கூட்டத்திலையும் வெறுச்சிலையும் வெளிச்சத்திலையும் செல்வ நிலைமையிலையும் நேர்ம நிலைமையிலையும் சுகத்திலையும் நோயிலையும் எல்லா நிலைமைகளிலையும் அந்த படைச்ச ரப்புல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நச்சத்தலை என்ற வசியத்தை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி அல்லாஹ் எமக்கு அவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு புனிதமான மார்க்கம் அந்த தீனுல் இஸ்லாத் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் இது பூர்த்தியான மார்க்கம் என்று அல்லாஹ் அவனே குர்ஆனிலே சொல்லும் பொழுதோ இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் மதம் ஒன்று இந்த பூமிக்கு மேல் இருக்கமாக இருந்தால் அது மேலான தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். இஸ்லாம் அதீனா தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் பொருந்திக் கொண்டு விட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்றான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த கண்ணியமான மேலான தீன் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். அவனே குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன். நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், இந்த தீனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாப்போம். பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் அவன் கைவசம் வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் சகோதரர்களே பெரியார்களே தீனுல் இஸ்லாத்துக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் ஏசக்கூடியவர்கள் தூற்றக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இன்று நேற்றல்ல அன்று தொடக்கம் இன்று வரை கயாமத்தினால் வரையும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள்.
சகோதரர்களே பெரியார்களே, யாரெல்லாம் தீனுக்கு எதிராக இருந்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறி செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹுடைய கட்டளையை உதாசீனம் செய்தார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல சம்பவங்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீனை அவர்கள் மறுத்த பொழுதும் அல்லாஹ் அவர்களுடைய முடிவை எவ்வாறு ஆக்கினான் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் ஆதி சமூக கூட்டத்தினருக்கு காரூனுக்கும் வந்த நிலைமைகளை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். ஆதி சமூக கூட்டத்தினர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், அவர்களை தங்களை பார்த்து புகழ்ந்து சொன்னார்கள், மண் அசத்து மின்னா கூவா, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாராவது இந்த பூமியில இருக்கிறார்களா என்று மமதையுடன் கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பலத்தை சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுடைய சக்தியை பற்றி அல்லாஹ்வே பராயை தெளிவுபடுத்தும் பொழுதும் ஜிபாலி புயூத்தா, அவர்கள் மலைகளை குடைந்து வீடமைத்து வாழ்ந்தவர்கள் தான், மலைகளை அவர்களுடைய கைகளால் குடைந்து அவர்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்தவர்கள் தான் அந்த ஆறு சமூக கூட்டத்தினர். என்ன நடந்தது சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு முன்னால் அவர்களால் நின்று முடிக்க முடியாமல் ஆனது. ஒரே ஒரு சத்தம் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு முன்னால் அவர்களால் நின்று முடிக்க முடியாமல் ஆனது. என்ன நடந்தது? அல்லாஹ் ஏழுவானவரை தூக்கி தல குப்பனை நிலத்தில் அடித்து கழுத்த முறுக்கி அல்லாஹ் அவர்களை சாகடித்தான். சகோதரர்களே பெரியார்களே, காரூன் பணத்திமிரில் இருந்தவன், அவனுடைய நிலைமை என்னவானது? பணத்திமிரில் இருந்தான், பணத்தை கொண்டு அனைத்தையும் செய்ய முடியும், என பணம் இருக்கிறது, நான் இந்த பணத்தை கொண்டு என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்ற மமதையுடன் வாழ்ந்தான் அந்த காரூன். என்ன நடந்த சகோதரர்களே பெரியார்களே? நாம் அவனை பூமிக்குள்ளே துளி வாங்கினோம், அல்லாஹ் பூமிக்குள்ளே இழுத்தான். சில தப்சீர்கள் வருகிறது, இன்று வரையில் அவன் பூமிக்குள்ளே இழுபட்டுக் கொண்டே செல்கிறான். அவனுடைய படம் அல்லாஹுடைய வேதனைக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாமல் ஆகிவிட்டது. ஆறு சமூகத்தினுடைய சக்தி பலம் அல்லாஹுடைய அந்த காற்றுக்கு முன்னால், அல்லாஹுடைய அந்த காற்றுக்கு முன்னால், அல்லாஹுடைய சத்தத்துக்கு முன்னால் ஒரே ஒரு சத்தம் ஒரு மலைக்குடைய அந்த ஒரே ஒரு சத்தத்துக்கு முன்னால் அவர்களால் நின்று பிடிக்க முடியாமல் ஆனது. என்ன நடந்தது சகோதரர்கள்? அது எவ்வளவு மமதையுடன் வாழ்ந்தான். அந்த ரப்புக்கும் இல்லாதா, நான் தான் பெரிய ரப்பு, வணங்குவதற்கு என்ன தேர வேறு கடவுள் இல்லை, எனக்கு கீழாதான் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலையா என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஆட்சி அதிகாரத்தை கண் கைவசம் வைத்துக் கொண்டு எவ்வளவு அநியாயம் செய்தான், எவ்வளவு கொலைகளை செய்தான் சகோதரர்களே பெரியார்களே. அவனை அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் அவனை என்ன செய்தான்? கடைசி நேரம் அந்த நை நதியில வைத்து அவனுடைய வேலை எப்படி என்றா, தவறுகளை செய்வான். சோதனைகள் வரும் பொழுதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டு அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சொல்லுவான், நான் ரப்பை ஏற்றுக்கொள்றேன், எனக்கு ஏற்பட சோதனை இல்லாமல்தான். அவனுக்கு பல சோதனைகள் வந்தது, உடம்பெல்லாம் தண்ணீர் எடுத்தா இரத்தம், மூசாட கையில் எடுத்துகிற தண்ணி, இரண்ட கைக்கு வந்தா இரத்தம், பையினால் ஒன்பது அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்தான். திருந்தட்டு மட்டும் அவன் திருந்தில்லை. கடைசி நேரம் அந்த நை நதியில வைத்தல்லாம் அவனை மூழ்கடிக்கும் பொழுது சொன்ன அப்பையும், நான் மூசாட ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன். கடைசி நேரம் அவனுக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சதே தப்சீர்ல வருகிறே, ஒரு மலை கொண்டு அனுப்பி எல்லாம் வாய்க்குல மண் அடிச்சு சொன்ன பொத்து வாயே, உனக்கு தந்த டைம் முடிஞ்சு. சகோதரர்களே பெரியார்களே, இவ்வாறு அல்லாஹ் யார் யாரெல்லாம் அவனுடைய தீனுக்கு மாற்றமான முறையில தீனை இல்லாமலாக்க வேணும் என்று சொல்லி இன்னும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் யாரெல்லாம் இந்த பூமியில இன்று நேற்றல்ல இதற்கு முன்னாலும் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் யாரும் இந்த உலகத்திலும் மிஞ்சியது கிடையாது, அவர்கள் யாரும் உலகத்தில் உருப்பட்டதும் கிடையாது, அவர்கள் உருப்பட போவதும் கிடையாது. அல்லாஹ் அழித்து காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை பொறுப்பு கொடுத்தான், நபியுடைய வேலையை ஆரம்பிக்க சொன்னான். எங்கிருந்து ஆரம்பிப்பது? அல்லாஹ் முதலாவதாக குடும்பத்தில் இருந்து நபித்துவத்தை ஆரம்பிக்க சொன்னான். நபியே நாயகனே, நீங்க அவனோட குடும்பத்துக்கு எச்சரிக்கை செய்யுங்க. நபிக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யணும் என்று தெரியாது, போட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போட்டுக் கொண்டிருப்போரே, கும் ஃபஅன்ஸிர், எலும்புங்க, நீங்க எச்சரிக்கை செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. எங்கிருந்து எச்சரிக்கை செய்ய ஆரம்பிக்கிறது? அடுத்த ஆயத்தை இறக்கினா எச்சரிக்கை செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. அசீரத்தக்கள் அக்கவி உங்களை நெருங்கிய உங்களோட சொந்தத்தில இருந்து நீங்க ஆரம்பிங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களையும் ஒன்று திரட்டுகிறார்கள். ஒரு மலை அடைவார்கள், கூப்பிடுறாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பனி ஃபிஹர், யா பனி அப்தி மனார், யா யா ஸஃபியா அம்மத் ரசூலில்லாஹ், யா ஃபாத்திமா பின்தி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபிஹருடைய சந்ததியிலே, பனி ஹாஷிமுடைய சந்ததியிலே, ஃபாத்திமா முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மாமி ஸஃபியாவே, இங்க வாங்க என்று சொல்லி சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்சைவு அம்போசாக்கும் இனங்கினால் உங்களை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு இணையத்தையும் செய்ய முடியாது, நரகத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதுக்கான ஏற்பாடு செய்து கொள்ளுங்க. இந்த நேரத்துலதான் அபு லஹப் மண்ணை எடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை அடிச்சு சொன்னான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மீது நாசம் உண்டாவதாக, இதற்காகவா இந்த இடத்துல எங்களை ஒன்று சேர்த்தாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்தார், எந்த ஒரு ஆன்சரும் பண்ணல, எந்த வித விடையும் கொடுக்கல. எனக்கு இல்லப்பா நாசம், உனக்குத்தான் நாசம் சொல்ல போகல, மண் எடுத்து திரும்ப அடிக்கல. என்ன செய்யார்கள்? பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் பொறுக்க இல்ல, அவன் ரோஷக்காரன், அல்லாஹ் பொறுக்க இல்ல. இவன் நபிக்கு செஞ்ச அநியாயத்தை, நபிக்கு கொடுத்த பொறுப்பை ஆரம்பிக்கிறார்கள். இவன் தடையாக இருந்தான், அல்லாஹ் பொறுக்க இல்ல. அல்லாஹ் அவனுக்கு சாபமிட்டு ஒரு சூறாவை இறக்கி வைத்தான். எந்த கையால அபூலஹப் மண்ண வாரி வீசினானோ அவன் ரெண்டு கரமும் நாசமா போகட்டும், அவனுடைய பணமும் அவன் சம்பாதித்து சேர்த்து வைத்திருப்பவையும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்காமல் ஆகட்டும். இன்னும் அவனுடைய உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மனைவி, அவளுடைய கழுத்துல அந்த விறகுகள் கட்டும், அந்த கயிறு திருகி அவளும் சாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் அவனுக்கும் அந்த சொத்துபத்துக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் சாபமுக்கு கயாமத்தினால் பரிகந்தம் வரக்கூடியவர்கள் ஓதும் பொறுத்து அல்லாஹ் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கிறார்கள். தெரியாதே, இதான் முடிவு. யார் யாரெல்லாம் தீனுக்கு தடையாக இருப்பார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை உலகத்தில் நிலைநாட்ட தடையாக இருப்பார்களோ அவர்களுடைய முடிவும் இதுதான். சகோதரர்களே, தெரியாதே, யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ நாம் அல்லாஹ்விடம் பெரும் பாரம் சாட்டுவோம். அபிரஹாவுடைய படை காபாவை உழைக்க வாரான், யான படை காபத்துல்லாவை உடைக்கிறதுக்காண்டி வாரான். வந்து அப்துல் முத்தலிப் அவர் பொறுப்பாக இருந்தாரே, இவரை சந்திக்கிறதுக்காக வாரான். இந்த நேரத்தில் அவர்களுடன் பேசிக் கொள்வதற்காக ஒரு தர்ஜுமான் மொழிபெயர்ப்பாளர்கள் அவர் நியமிக்கப்பட்டது. அவரிடம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? பெரும்படை, பெரும்படை யானைப்படை வந்திருக்கு உடைக்க. அப்துல் முத்தலிப் கேட்டா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் சொல்றாங்க, இந்த பெரும்படையோட எங்களுக்கு போர் தொடுக்க இயலாது, ஏண்ட 200 ஒட்டகம் இருக்குது, இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்துருவாப்பா, நான் பேசுறேன். அவர் கேலியாக சிரித்தான், நீங்க வணங்குற நீங்க அந்த காபாவை நாங்க உடைக்க வந்திருக்கிறோம், நீங்க வெறுமனே இந்த 200 ஒட்டகத்தை கேட்கறீங்க அப்பா. ஏராளமாக சிரிச்சார் அப்துல் முத்தலிப். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அன ரபுல் இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான் அப்பா, அதனால நான் அந்த ஒட்டகத்துக்காக வாதாடுறேன், இந்த ஒட்டகத்தை கொடுப்பில் காபா, காபாவுடைய ரப்பிருக்கிறான்,
அவன் காபாவை பாதுகாத்துக் கொள்வான். காபா என்ன நடக்கிறதோ அந்த கெடுதியிலிருந்து ரப்புல் காபா, காபாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அது பைத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் அதனை பாதுகாப்பான். அது என்னால பாதுகாக்க முடியாது, அது அல்லாஹ்வுடைய வீடு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? யானையுடைய பெரிய படையை அனுப்பினான். என்ன நடந்தது? கடல் பகுதியில இருந்து சிறிய சிட்டுக்குருவிகள் கருப்பு நிறத்தில் வந்தது. அது இரண்டு காலையும் சின்ன பொடிக்கற்களை சுமந்து கொண்டோம். சுடப்பட்ட பொடிக்கற்களை இரண்டு காலையும் நாவலையும் அந்த உதத்திலையும் சுமந்து கொண்டு வந்து அந்த படைக்கு மேல போட ஆரம்பிச்சு. அது தலையில விழுந்தா உள்ளால தொலைச்சு கொண்டு பிச்சட்டால கீழே வந்து அவன் செத்து மடிந்தான். இதான் ரப்பு சகோதரர். நாடியதை செய்யக்கூடிய ஆற்றலுடையவன், நாடியதை செய்யக்கூடியவன். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது பெரிய கெடுதியாக தெரிந்தது. காபா உடைக்க போறான், காபா உடைக்க போறான். காபா சின்ன பின்னமாக போதும், யாராலையும் ஒன்னு செய்யறாங்க. பெரும் படை சகோதரர்களே, சரியாக யானைப்படை என்ன? அதுக்கு மேலே இருந்தால் அல்லாஹ் அது தூசி. அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. உள்ளங்களுக்கு சொந்தக்காரன். அவனுக்கு அந்த அபாவி பறவையை அனுப்பித்தான் அதை அழிக்கணும் என்ற நீதியும் அவனுக்கு இல்லை. எப்படி ஆனார்கள்? அவர்கள் வைக்கோலை தப்பி துப்பி போட்டா எப்படி இருக்குமோ இத மாதிரி அவர்கள் ஆனார்கள். அவர்களுடைய சூழ்ச்சிகள் எவ்வாறானது? அது கேவலமான இடங்களில் முடிவாங்க. அவர்கள் போட்ட சூழ்ச்சி, அவர்கள் போட்ட தந்திரம், அது அவர்களுக்கே கெடுதியாக மாறியது. இதான் சகோதரர்களே, நாம் வரலாற்று நெடுகிலும் பார்க்கும் பொழுதோ யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டில் கை வைப்பார்களோ இவர்களுக்கு அழிவுதானே தவிர, அவர்களுக்கு நாசமே தவிர வேறொன்றுமில்லை. ஒன்று அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான் சிலருக்கு, இன்னும் சிலர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எமக்கும் மறைவானதாக உண்டல்ல. மாவனையில் நடந்த பிரச்சனை நேரம் எங்களுக்கு நல்லாக தெரியும். அதுல ஈடுபட்டவர்களுக்கு என்னென்ன ஏற்பட்டது என்பதெல்லாம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது உங்களுக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எவ்வாறு நடக்க வேண்டும்? இந்த நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க இல்லை. அல்லாஹ் நாடினான் நடந்திருக்குது. உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஆட்சியாளே உள்ளம் அவன் கைவசம் இருக்குது. அன அல்லாஹு லா இலாஹ இல்லா அன அன மலிகுல் முலுக் மாலிகுல் முலுக் குலூப முலுக் கபியதி ஃபின்னல் இபாத் இதா அதாஉனி ஹவ்வல்து குலூப முலுகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மதி வர்ரஹ்மா ஃபின்னல் இபாத் إذا أساؤوني حولت قلوب ملوكهم عليهم بالصفة والنقمة. إنه كده آتشي آلن يارمي كده يعني الله صفر آتشي آلن كده صندق آلن نان ومالي آتشي سيكوري آتشي آلن أولم إنه كنترول لأي ركده أدي آرخ الآتشي نيني إنه ولنجن نيني إنه أرنج نيني என்னுடைய கட்டளைகளை நீங்க சரியான முறை உங்களோட வாழ்க்கையை எடுத்து நடத்தீங்கன்னா, நான் ஆட்சியாளர் உள்ளத்துல உங்களை பத்திய அன்ப பாசத்தை நேசத்தை கருணைய நான் போடுவேன். அல்ல ஹதீஸ் குதுசியில சொல்றேன், கைநிலைவார் அடியார்களாகிய நீங்க எனக்கு மாறி செய்வீங்க சொன்னான். தீனுலி சாட்டுக்கு மாற்றமான முறையில் நீங்க நடத்தீர்கள் சொன்னால் அந்த ஆட்சியாளர் உள்ளத்துல உங்களை பத்திய விரோதத்தை, குரோதத்தை, கோபத்தை நான் போடுவேன். நீங்க அல்லாக்கு மாறி செஞ்சுட்டு ஆட்சியாளர்களை ஏசி தெரிய வேணாம். நிலைமை சீராக வேணுமா? நீங்க ரப்பின் பக்கம் திரும்புங்க. மலிசிலு அம்சகம் பித்வாயி ஒத்தளர்றோம். நீங்க ரப்பின் பக்கம் திரும்புங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இவர்கள் எதுல கை வைத்தார்கள்? அல்லாஹுடைய மாளிகை வைக்கும் விழுவத்தில் அல்லாஹுடைய வீடுகள் ஒரு வீட்டில் கை வச்சிருக்கிறாங்க.
இதுக்கு அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இல்லாட்டி அது யாருடைய திட்டத்தில் நடந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருக்கலாம், தனிநபர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நாம் அவர்களுக்கு நண்பர்கள் என்று சாகுபடுகிறோம், யாரெல்லாம் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொள்ளும், இல்லாவிட்டால் அவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்தவிடு. பின்னால் வரக்கூடியவர்கள் படிப்பினை பெறும் பொருட்டு அவர்களை கேவலப்படுத்தி இந்த உலகத்தினர் இல்லாமாக்கி. இதான் சகோதர எங்களுடைய பிரார்த்தனை, இதுதான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முதலாளி ஹிதாயத்துக்காக வாழ்க்கை, இதான் நபிமார்களுடைய முறை. அவர்கள் தெரியாத கூட்டத்தினர்கள் யாரும், அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துவிடு. அவர்களுடைய உன்னுடைய முடிவில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால், உன்னுடைய முடிவில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களை பூமியிலிருந்து இல்லாமல் ஆக்கிவிடு. சகோதரர்களே, பெரியார்களே, இது யாரு தூண்டிவிட்டு செய்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் யாரு செய்திருந்தாலும் சரி, யாரு இதுக்கு காரண கருத்தார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த நேரத்தில் ரப்பின் பக்கம் திரும்புவோம். வெறுமனே ரப்பின் பக்கம் மாத்திரம் திரும்பும்படி நான் சொல்ல இல்லை. இந்த ஒரு வாரமாக எல்லா மட்டங்களையும் என்ன முறையில் அணுக வேண்டுமோ, இதுவரையும் யாரும் நாம் அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இன்னும் அவர்களும் எடுக்கவும் இல்லை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜித் இதுவரைக்கும் யாரும் அவர்களுடைய கையில் கொடுக்கவும் இல்லை, அவர்கள் இன்னும் எடுக்கவும் இல்லை அந்த இடத்தை. இன்று வரையில் எமது பொறுப்பில் தான் இருக்கிறது, இதை பாதுகாப்பது எமது கையில் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதை நாம் மோசமான முறையில் நடந்து அதை இல்லாமக்கூடிய அந்த மோசமாக நடக்கக்கூடியவர்களை நாமும் ஆளாகி வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் பாதுகாத்து, நாம் சித்ராவுக்கு நாம் காரண கர்த்தார்களாக ஆகி வரக்கூடாது. அவர்கள் என்றும் அவர்களுடைய நோக்கம் தீனை அழிப்பதுதான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அவர்களுடைய வாயால ஊதி இந்த தீனை இல்லாம கூட பார்க்கிறாங்க. அல்லாஹுடைய பிரகாசம் இந்த தீன், இது அவர்கள் வாயால ஊதி இல்லாம கூட. வல்லாஹு முஸ்லிமனோரே, அல்லாஹுடைய தீன் பூர்த்தியான யாராலும் இந்த உலகத்தை இல்லாமாக்க முடியாது. வலவு கரிகள் காசிரோன், காசிர்கள் வெறுத்த போதிலும் சரி, இந்த தீன் இஸ்லாம் இது பூர்த்தியானதே, யாராலையும் அழிக்க முடியாது. அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். முஸ்லிக்கீங்கள் வெறுத்த போதிலும் சரி, நாம் ஹக்கை வெளியாக்கியே தீருவோம். இது அல்லாஹுடைய சவால், இது அல்லாஹுடைய சவால். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, நாம் மிகவும் நிதானமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் எமது எதிர்ப்பை எவ்வாறு காட்ட வேண்டும், நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்நியர்களை நோவிக்கிறது, அவர்கள் மிருகத்தனமாக நடந்தார்கள் என்பதற்காக நாமும் மிருகத்தனமாக நடக்க முடியாது. அபூலஹப் மண்ணெடுத்து அடித்தான் என்று சொல்லி நபியும் திரும்ப எடுத்து அடிக்கல, மண்ணை நபி திரும்ப மண்ணெடுத்து அடிக்க நல்லா இருக்கிற பாடம் காட்டினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இதனால நாம் அவருடைய ஆலயங்களை உடைப்பதோ இல்ல அவருடைய கடைகளை சேதப்படுத்துவதோ, வீதிகளை சேதப்படுத்துவதோ, வீதியை செல்லக்கூடியதற்கு தடையாக நாம் நிற்பதோ, இதை இஸ்லாம் தடுத்து. சகோதரர்களே, சிலர் மோட்டுத்தனமாக நடந்தார் என்பதற்காக அவர்கள் அதிகமானது நம்மளுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையில் அந்நியவர்களும் அந்நிய லோயர்மாரும் கூட நாங்கள் இதற்காக வழக்காட தயார் என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். தகவல், இதற்காக நாங்கள் வழக்கு பேச ரெடியாக இருக்கிறோம், நீங்க கேச போடுங்க, நாங்கள் வழக்கு பேசுறோம். நான் சொல்லித்தான் தெரியும் இல்ல, என்னவிடம் அதிகமாக வழங்கி வைத்திருப்பீங்க. எல்லா இதுகளையும் நியூஸ்கள் பலவிதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதிகமானவர்கள் இந்த கருத்தில் இருக்கிறார்கள், நல்ல ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். இதை நாம் இல்லாமக்கூடாது, இதை நாம் இல்லாமக்கூடாது. அவர்கள் உதவிக்கான மனப்பான்போடு இருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்நியவர்கள் கூட அவர்களுடன் பேசும்போது சொல்கிறார்கள்,
நாங்கள் இவர்களோட இவ்வளவு கால அந்நிய உண்மையமாக தான் பழகி கொண்டு வரோம். இன்று நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். இதை நாங்கள் செய்யல, இதை வெளியிலிருந்து வந்து செஞ்சுட்டு பேசாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படுகிறார்கள் அங்கேயவர்கள். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எமது இந்த கவலை எல்லோருக்கும் கவலைதான். கவலை வரும் வரத்தானேனும் நாம் கல்வா சொல்லிருக்கிறோம். அந்த கவலை வந்தாலும் இஸ்லாம் சந்தோஷமான இடங்கள் எப்படி நடக்கணும் என்பதை இஸ்லாம் காட்டுகின்றது. இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் சகோதரர்களே. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் மஹத்தத்தை தெய்வம் லைலுஹா கநஹாரிஹா. நான் உங்களை ஒரு செச்ச தெளிவான ஒரு தெளிவிலே விட்டுவிட்டு செல்கிறேன், ஒரு செச்ச தெளிவான தெளிவிலே விட்டுவிட்டு செல்கிறேன். லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று சொன்னார்கள். இதுல தெரியல, இல்ல இது இது ஒரு மூடலாக இருக்கிறேன் என்பது இஸ்லாத்தில் இல்ல. ஜனாசா விழா எப்படி நடந்து கொள்ளோடும், ஒரு கவலை நடந்துச்சுதா எப்படி நடந்து கொள்ளோடும், ஒரு சந்தோஷமான நிகழ்வா எப்படி நடந்து கொள்ளணும், எச்சு துப்போணுமா. திருமதி சதைகளை வரக்கூடிய ரிவாயத், நீங்க எச்சு துப்புறதாக இருந்தா இடது பக்கம் துப்புங்க, இல்லாட்டி ரெண்டு காலுக்கு மத்தியில துப்பிக் கொள்ளுங்க. எச்சில் துப்புற முறையையும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. எந்த ஒன்றையும் காட்டித்தான் அடையுள்ள யுத்தத்துக்கு செல்லும் போது கூட சொல்வார்கள், பிரயோசனமான மரங்களை வெட்டாதீர்கள், ஆலயங்களை சேதப்படுத்தாதீர்கள், அந்நிய மதத்துடைய மத தலைவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேணாம். யார் உங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களோடு மாத்திரம் எதிர்ப்பு. சகோதரர்களே, பெரியார்களே, சூரா மாயிதா எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது உங்களுக்கு கொண்ட வெறுப்பின் காரணமாக அவர்கள் மீது உங்களுக்கு கொண்ட வெறுப்பின் காரணமாக நீங்க நீதம் இல்லாமல் அவர்களுடன் நடந்து கொள்ள வேணாம், நீதத்துக்கு மாற்றமான முறையில் நீங்க நடக்க வேணாம். குர்ஆன் எங்களை சொல்லி பார்த்தேன், சூரா மாயிதா எட்டாவது வசனம் படியுங்க அடிக்கடி. அவர்கள் மீது கொண்ட வெறுப்பால நீதமாக நடந்து கொள்ற முறைக்கு மாற்றமாக நடக்கவங்களை அதை தூண்டவானா, நீதமாக நடவுங்கள், நேர்மையாக நடவுங்கள். இதுலதான் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய உதவி இருக்கு. இதுலதான் அல்லாஹுடைய உதவி இருக்கு. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, சில சில இடங்களை இந்த மஸ்ஜிதில் வசதி போராது. எந்த மஸ்ஜிதில் வெளியில சிவர்கள் நாலா புறங்களிலும் கட்டப்பட்டு வெளியில இடம் இருக்கிறதோ அந்த வெற்ற முற்ற வெளியில, அந்த மஸ்ஜிதுக்கு உள்ளடங்கிய முற்ற வெளியில நின்று துவா பிரார்த்தனை செய்யும்படி வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்காங்க. இதை பார்த்து அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். அல்லாஹிடத்திலே முறையிடுறான், கடவுளுக்கு எங்களுக்கு ஏதாவது நடந்துவிடும் எந்த இந்த பயத்தை உணர்த்துறதுக்காக வேண்டியா தான் ஜெனியாசல் வளமா இந்த முறையை காட்டி சொன்ன. சகோதரர்களே, பெரியார்களே, ஆர்ப்பாட்டம் செய்து அடித்து உடைச்சி அங்கே இருக்கக்கூடியவர்கள் நேற்றுக்கூட இரவு கூட தோல் பண்ணி வேண்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, எங்களை நூத்தி சொச்சம் கடை இருக்குது, அங்க ரெண்டு கடையை உடைச்சி விட்டோம், எங்களை நூத்தி சொச்சம் கடையை உடைக்க வச்சிடாதீங்க. அவர்களிடம் வேண்டிக் கொள்ளுங்க, தாழ்மையாக வேண்டிக் கொள்ளும் செஞ்சாங்க. இருநூத்தி சொச்சம் வீடுகள் அந்த இடத்துல இருக்குது, அங்க வீடுகளை சேதப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய உயிர்களை நீங்க பணை வைக்கிறாதீங்க, அங்க இருக்கக்கூடிய வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த தம்புள்ள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செஞ்சு ஒவ்வொரு முஸ்லீம் கட்சியை வேண்டிக் கொள்றாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லீம்கள் பொதுவாக இருக்கக்கூடிய இடங்களை வேண்டிய ஒன்றை செஞ்சு விட்டுலாம். சகோதரர்களே, நாம் குறுகிய புத்தியோட ஒன்றை யோசிக்க கூடாது. அந்தந்த நேரத்துக்குள்ள பின்னால் நாள் என்ன நடக்கும், நான் இப்படி செய்தா என்ன உண்டாகும், நான் இந்த உடச்சு போட்டுடலாம், பிரச்சனை உண்டாக்கிடலாம், எங்களுக்கு ஒருத்தர் ஒன்று செய்ய மாட்டாங்க. பல இடங்களில் முஸ்லீம்கள் அந்நியவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு 20 குடும்பம், 200 அந்நிய குடும்பங்களை சூழ இவர்கள் நடுவில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சில கிராமங்கள் வெளியில எந்த வழியாலையும் போக முடியாத நாலா புறங்களையும் அந்நியவர்களுடைய ஊரு நடுவில் முஸ்லீம் கிராமம். இவர்களை நாங்கள் யோசிப்போம், இவர்களை யோசிக்கோம். நாம் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால்
அவர்கள் அவர்கள் மீது கை வைப்பார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் எப்படி அதை பாதுகாத்துக் கொள்வார்கள்? சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இப்போது அநியாயம் செய்யப்பட்டவர்கள், எமது துவாவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். மதுலும் அநியாயம் இணைக்கப்பட்டவன் சாபத்தை பயந்து கொள்ளுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் இணைக்கப்பட்டவன் பதுவா சாபத்தை நீங்க பயந்து கொள்ளுங்க. அவனுக்கும் அல்லாஹ் சமத்தில் எந்த விதமான திரையும் இல்லை. அனுபவப்பட்டது கபூலம். நாம் இதுவரைக்கும் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இந்த விடயத்தில், நாமும் மோசமான முறை நடந்தா, நான் சும்மா உள்ளவனுக்கு பேச அநியாயத்தை செய்யுதா, நாங்க அநியாயக்காரான ஆகிட்டா அல்லாட உதவியவுக்கு மகரும் ஆகிடும். அல்லாஹ் நாம் இப்பொழுதும் அநியாயம் செய்யப்பட்டவங்களை கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். சகோதரர்களே, பெரியார்களே, எப்பையும் நாம் இந்த விடயத்திலோ இல்லாட்டி நம்மளுக்கு மட்டும் யாருக்கு நாம் அநியாயம் செய்யக்கூடாது. நிச்சயம் அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்டவன் துவாவை கபூல் செய்வான். அது காசுராக இருந்தாலும் பரவாயில்லை, காசுராக இருந்தாலும் பரவாயில்லை. சாத்தாரிகளுடைய சம்பவம் எங்களுக்கு அதுக்கு சான்றுகளாக முஸ்லீம்கள் வியாபார கூட்டத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அந்நியவர்களுடைய வியாபார கூட்டத்தில் முஸ்லீம்கள் அந்நிய ஒரு வியாபார கூட்டத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அந்த வியாபார கூட்ட தளபதி மலைக்கு மேலே இதுவா கேட்டா, எப்படி தெரியும், முஸ்லீம்கள ரப்பே, முஸ்லீம்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, முஸ்லீம்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்கடா முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, அந்நியர்கள் தங்களை தாக்கிறதுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்நியர்கள் வர இருந்த அந்த பாலங்களை எல்லாம் உடைத்தார்கள். அவர்கள் நீந்திக் கொண்டு வந்து அங்க அந்த இருக்கக்கூடிய மக்கபாக்கள் அந்த கிதாபுகள் வைக்கப்பட்டிருந்த அந்த லைப்ரரிகளை எல்லாம் உடைத்து அந்த கிதாபுகளால பாலம் அமைத்து அதற்கு மேலால் வந்த முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் கோழைகள் ஆக்கினான் சொன்னாங்க. அல்லாஹ் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பிதாயா வன்னிஹாயாலே இந்த சம்பவத்தை சொல்றதா இல்லையா, முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை என்றாலும் முஸ்லீம்கள் படிப்புண பெற வேணும் என்பதற்காக எழுதுகிறார்கள். வந்து தாக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் அல்லாஹ் கோழையாக்கினான்னு சொன்னா, ஒரு பெண் ஆனிடத்துல வந்து சொல்லுவார், நீ இந்த இடத்துல இந்த இடத்துல கல்லில தலையை வச்சுக்கொண்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வாள் எடுத்துக்கொண்டு வார, உன்னை வெட்டுறதுக்கு இந்த ஆண் துணிச்சல் பெற மாட்டான், ஏப்பா என்ன வைக்க போறாய், நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் என்று கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லாத அளவில் அல்லாஹ் கோழையாக்கினான். அவர்கள் மஸ்ஜிதுகளுக்குள்ள வந்து குர்ஆன்களை எடுத்து நாயுடைய கழுத்துல தொங்க விட்டார்கள், பிராண்களை கிழித்து பட்டி வீசினார்கள். ஒரே நாள்ல பகதாத்தில் 20,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். குதிரைகள் எல்லாம் இரத்தத்தில் வலுக்கி விழுந்தது. வெறும் 40 நாள்ல 20,000,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். யாரு செஞ்ச பதுவா? அந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த காபிர்கள் செஞ்ச பதுவா. இதையும் நாம் கருத்துக்கு எடுக்க வேண்டும் சகோதரர்கள். அவன் அநியாயம் செஞ்சதுக்காக நாங்கள் அநியாயம் செய்யலாம். அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனகும் ஹர்ரம் வலா தலமு. யா இபாதி, அடியார்களே, நான் என் மீது அநியாயத்தை ஹராம் ஆக்கிட்டேன். அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்யறதில்லை, அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்யறதில்லை. நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கிட்டேன், நீங்களும் யாரும் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்ய வேணாம். நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யலை, அவர்களே தாங்களே தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அநியாயத்தை அல்லாஹ் வரவேற்கவில்லை. அதனால நாம் யாருடைய உயிருக்கும் அவர்களுடைய மானத்துக்கு அவர்களுடைய மார்க்கத்தை கேவலமாக வெளியில பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் இல்லை சகோதரர். குர்ஆன் அதையும் தடுக்கிறது. ஒவ்வொருவரையும் மதித்ததுதான் இந்த இஸ்லாம் மார்க்கம். அவர்கள் இப்படி நடந்து விட்டாங்கிறதுக்காக அவருடைய மார்க்கங்களை ஏசி பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி செய்கிறார்.
قرآن الله صلى الله ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم அல்லாத கடவுள்களை அழைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கடவுள்களுக்கு நீங்க ஏசவானாம் திட்டவானாம் பழிக்கவானாம் ஏன் தெரியுமா பயசுப்புவா அதுவும் விவையின் அவர்கள் அறிவு கட்ட தனத்தினாலே அவர்கள் அல்லாவுக்கு ஏச ஆரம்பிப்பார்கள் தீனுக்கு ஏச ஆரம்பிப்பார்கள் மார்க்கத்தை கேவலப்பட்டு ஆரம்பிப்பார்கள் அதனால அல்லாஹ் சொல்றான் நீங்க அவர்களுடைய மார்க்கத்தை தூற்றவான சகோதரர்களே பெரியார்களே அடிப்படையில் நாம் எமது கவலைகளை வெளியில காட்டுவதாக இருந்தாலும் நாம் வெளியில இருந்த அல்லாஹ்வுடைய கையேந்தி கேட்கிறத தவிர ஆர்ப்பாட்டம் செய்து இப்படியாப்பட்ட மோசமான நிலைமைகளை செஞ்சு இதுவரை எந்த ஒன்றையும் வெற்றி பெற்ற சரித்திரம் இல்லை நாம் எந்த முறையில் அணுகணுமோ அந்த அனைத்து முறைகளும் செய்யப்பட்டிருக்கிறது வெறுமனே நான் நீங்க துவாவில விக்கல இருங்க மாத்திரம் கம்மியா சொல்லல என்னென்ன நடவடிக்கை என்னென்ன ரீதியில் எடுக்கப்படணுமோ யார யார சந்திக்கணுமோ யார யார அணுகணுமோ எந்த முறையில் அணுகணுமோ யாருக்கு எப்படி வெற்றி வேணும் போகணுமோ அந்த முறைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது இதுக்கு மேலா இது மாத்திரம் நாம் மீதமாக இருக்குது நாம் ஒவ்வொருவரும் எமது பாவத்தில் என்று கலந்து நாம் ஒவ்வொருவரும் அப்படி பக்கம் திரும்புவோம் நீங்க ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க பாவத்தை மன்னிக்க கூடுவான் யாரு தந்த வாழ்க்கை இஸ்தாஃபார் அதிகமாக்கிக் கொள்வார்களோ பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாஹிடத்துல அல்லாஹிடத்துல மண்டாடுறது இதை யாரு அதிகமாக்கிக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கவலைகளை இல்லாமாக்கிடுவான் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகளை இல்லாமாக்கிடுவான் அவர்களை நெருக்கடி அல்லாஹ் இல்லாமாக்கிடுவான் வயதுக்கும் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவர்கள் பதவி செய்வான் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவர்கள் பதவி செய்வான் உம்மத்து முழுவதும் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ் மண்டாடுவோம் நான் செய்த தவறு வெறுமனே அவர்கள் இதில் இருக்கிறோம் எங்களுடைய உடையில எங்கட நடத்தையில எங்கட குடும்ப வாழ்க்கை எங்கட வியாபாரம் இதை யார மாதிரி நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் சரியா யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் யாரை கலாச்சாரத்தை நிமிடி கொண்டிருக்கிறோம் அல்ல அதுல மாறி செய்ய சொல்லிக்கிறார் எகுதி நசாராக்களுடைய வாழ்க்கைக்கு மாறி செய்ய எங்கட உடை யார மாதிரி இருக்கும் எங்கட வியாபாரம் யார மாதிரி இருக்கும் எங்கட புள்ள வளர்ப்பு யார மாதிரி இருக்கும் மனைவியை யாருடைய மனைவி மாதிரி நாங்கள் வழிநடத்துகிறோம் அவர்களை நாம் பின்பற்றிக் கொண்டு எங்க அனைத்து எங்க திருமண வைபவங்கள் யாருடைய திருமண மாதிரி இதரத்தில் மாறி செய்ய சொன்னார்கள் மாறி செய்ய சொன்னார்கள் அடிப்படையில் சகோதரர்கள் பெரியார்கள் நாம் ஒவ்வொருவரும் முழுமையான தீனங்களை வாழ்க்கையில் எடுக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய உதவி சில கோபம் வரத்தான் செய்யும் ஆத்திரம் வரத்தான் செய்யும் ஆத்திரத்தை கோபத்தை நான் எப்படி கையாளுவேன் ரப்பிடத்தில் முறையிடுவோம் அதுங்க ரப்புக்கு முன்னிட்டு யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறேன் யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கியா அல்லாஹ் இங்கிருந்து விடு மஸ்ஜிதுகளை பாதுகாறு யா அல்லாஹ் மசிதர்களுடைய பூமிகளை பாதுகாரியால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லங்க அல்லாஹ் வழியை திறந்து தருவான் இதுதான் ஒரே வழி இதான் ஒரே வழி சகோதரன் இதை தவிர வேற இந்த வழியா நாங்கள் வெற்றி இதான் நான் கலிவாசம் ஒவ்வொருத்தர் இதனை நம்பிக்கை கொண்ட வேண்டும் இதான் எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம ஓமா சஸ்புதமும் வரக்கத்தும் இல்லாயே அலங்கா மரத்திலிருந்து ஒரு இலை கூட உதிர முடியா மரத்திலிருந்து ஒரு இலை கூட உதிர அல்லாஹுடைய நாட்டம் அதனால நாம் ஒவ்வொருவரும் ரப்பின் பக்கம் நெருங்கி அல்லாஹ்வுக்கு மண்டாடு எங்கட பாவத்திலே தௌபா எங்கட குடும்ப வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த முறையில வியாபாரம் இஸ்லாம் எப்படி எனக்கு செய்ய சொல்லியிருக்கு அந்த முறையில எங்க தனிப்பட்ட வாழ்க்கை எங்க கூட்டு வாழ்க்கை அந்த முறையில நாம் பாவத்தை கலருவோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக வந்திருக்கிறோம் யாரும் இந்த உலகத்தில் வாழ வரைய சகோதரர்கள் தெரியாது
எந்த வினாடி மௌத்தாகும் என்று தெரியாது. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் எம்மை செக் பண்ணிக் கொள்வோம், நாம் மௌத்துக்கு தயாரா? இதே வினாடி எனக்கு மௌத்து வந்த என்ற நிலம் என்னவாகும்? இதே நேரம் இந்த மலத்தில் மௌத்து வந்து வாரீங்களா போகும் என்று எம்மை கூப்பிட்டா நானும் நீங்களே ரெடியா போறதுக்கு? இல்ல நான் இந்த வட்டியில கைய வச்சு ரப்போட போர் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இதுல இந்த கலந்துக்குவார் எனக்கு டைம் தாங்க இந்த கேட்கிற அளவுலையா இருக்கிறோம். இல்ல என்ன இந்த வாழ்க்கை ஒரு மியூசிக் எல்லாம் கழியுது, இன்னும் நான் மோசமான தொடர்புகள் வச்சு கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் மது அருந்திக் கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் கொலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் உறவுகளை முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் சௌபா செஞ்சுட்டு வாரேன், எனக்கு டைம் தாங்க என்று கேட்கிற அளவுலையா நீங்கள் நான் ஒவ்வொருத்தர் உள்ள கதை யோசிச்சு ஒவ்வொருத்தர் யோசிப்போம். நேரம் வந்துருமண்டா ஒரு செகண்ட் முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது, அதே வினாடி கூட்டி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் அழுகிறதுல வேலை இல்லை, அங்க வந்து கைய கடிப்பாடி கைய கடிச்சு தூக்கி சொல்லுவான் சரியா அநியாயக்காரர்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்கள் இவர்கள் யாரு தெரியுமா? மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யறது ஒரு அநியாயம், எங்களுக்கு செய்யற அநியாயம் தெரியுமா? அல்லாத கட்டளைகளுக்கு மாறு செய்யறது ஒவ்வொன்றும் நாங்கள் எங்களுக்கு செய்யற அநியாயம். அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமான முறையில நடக்கிற ஒவ்வொன்றும் நாம் எமக்கு செய்யற அநியாயம். இவர்கள் நாளை கைய கடிச்சு தூக்குவாங்க, நடத்தை அல்ல, விரலை கடிச்சு கடிச்சு தூக்கி சொல்லுவாங்க, எனக்கு ஏற்பட்ட கை சேரமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே, நான் உலகத்தில் நடிவடிய பின்பற்ற சல்லல்லாஹு காட்டிட்டு வந்த பிரகாரம் இந்த வாழ்க்கை அமைக்க இருந்துச்சு, இந்த குடும்பத்தை வழி நடத்த இருந்துச்சு. நல்ல கூட்டாளிய கூட்டாளி பிடிச்சிருந்துச்சு, நான் இவனோட சேர்ந்தத்தாலானே மத அருந்தினேன், இவனோட சேர்ந்திருந்தத்தாலானே இந்த தொழுகையெல்லாம் மண்ணா பேசுது, இவனோட சேர்ந்தத்தாலானே என்ன நேரம் நான் மியூசிக்ல இருந்தேன், இவனோட சேர்ந்தத்தாலான நான் இந்த மோசமான தவறை செஞ்சேன், இவனோட சேர்ந்தத்தாலான நான் இந்த மோசமான தொடர்புகளை வச்சு கொண்டிருந்தேன், இவனோட சேராம இருந்துச்சு கதருவான். அங்க கதறி எந்த பிரயோசனம் இல்ல சகோதர திருப்தியார், அங்க கதறுவாரம் திருப்தி ஓனி லாலி அமல் பாலிஹன் யாழா திருப்தி அனுப்பியாள்வா, நான் நல்ல அமல் செஞ்சுட்டு வாரேன். கத்துவா கதருவா திருப்பி அனுப்போ 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 லாலி அமல் பாலிஹா, நான் நல்ல அமல் செஞ்சுட்டு வாரேயாள்வா, தொழுகையில பேருலா இருக்கிறையா, நான் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேயா, நான் நல்லவனா வாழ்ந்துட்டு வாரையா, அது ஒரு காலம் நடக்காது. அவர் திருப்பி அனுப்பு அனுப்பன்னு சொல்ற வார்த்தையை தவிர வேற ஒன்றுமே அங்க நடக்காது. வரச பண்ணல நல்லா பாதுகாக்கணும் சகோதரர்கள், தெரியாது நாம் ஒருத்தர் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும், இது ஒரு பெரிய பொறுப்பு எங்களை கையில். அதோட இந்த நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த பிரச்சனையை அல்லாஹ் சுமூகமாக ஆக்கி தரணும். நாம் ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செய்வத இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சதோட விசேஷ துவா பிரார்த்தனை மஸ்ஜிதுக்குள்ள நடைபெறும். யாரும் வெளியில சென்றாம எல்லாரும் மஸ்ஜிதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவில பங்கெடுங்க. எதெல்லாம் பேசணுமோ பேசுவோமோ அதன்படி அமர்ச்சி இல்லாமல் அல்லாஹ் என் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக. யா அல்லாஹ் எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க சாஹிந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உண்மையான மூலங்களாக வாழ்ந்து மரணிக்க தோப்பி செய்வாயா, யா அல்லாஹ் எங்களை அமல கபூர் செய்வாயா, யா அல்லாஹ் எங்களை தவச்சின் காரணமா எங்களை சோதித்து விடாது ரஹ்மான், எங்களை பாவத்தின் காரணமா எங்களை தாங்க முடியாத சோதனைகள் எங்களுக்கு சுமத்தி விடாது ரஹ்மான், யாழ் அந்த நாட்டில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தி வைப்பாயா, யாழ்ல அந்த தம்பளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிஞ்சு தருவாயா, யாழ்ல யார் யாழ் அந்த மஸ்ஜிதை உடைப்பதற்காக வேண்டி ஈடுபட்டார்களோ காரண கருத்தார்களாக இருந்தார்கள் யாழ்ல அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயா, உன்னுடைய முடியில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தார் யாழ்ல
அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை ரஹ்மானே, அவர்களை அழித்து நாசமாக்கி விடுவாயாக அல்லாஹ். பின்னால் வரக்கூடியவர்கள் படிப்பினை பெரும் பொறுத்தியா அல்லாஹ், அவர்களை சின்னாசின்னமாக்கி விடுவாயாக அல்லாஹ். உனக்கு ஏழும் யா அல்லாஹ், நீ ஆதி சமூக கூட்டத்தை எவ்வாறு அழித்தாயா அல்லாஹ், அதே மாதிரி இவர்களையும் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ், அவர்களை நாசமாக்கி விடுவாயாக, அவருடைய முடிவுகளை அவர்களுக்கு கெடுதியாக ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ், அவர்களை நீ ஒரே பிடியாக பிடித்து விடுவாயாக யா அல்லாஹ். நீ சக்தியுடைய ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ், உன்னால் அனைத்தும் ஏழும் யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது யா அல்லாஹ். நீ நாடியதை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் சக்தியுடைய ரப்பு யா அல்லாஹ், உன்னிடத்தில் கையேந்து கதறுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை துவாவடி கபூஷன் யா அல்லாஹ். நேற்றைய தினம் அதே மாணவர்கள் நோம் பிடித்தவர்களை கையேந்தினார்கள் யா அல்லாஹ், அவருடைய துவாவை அனைவருடைய துவாவினை கபூஷன் யா அல்லாஹ், எங்களுடைய துவாவின் கபூஷன் யா அல்லாஹ், நாட்டில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தித்தா யா அல்லாஹ், ஆட்சி அதிகாரத்தை யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஆக்கித்தா யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஆக்கித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் உன்னை நம்புகிறோம் யா அல்லாஹ், ஆட்சியாளர்களை நம்பவில்லை யா அல்லாஹ், அவர்கள் அன்னியவர்கள் யா அல்லாஹ், அவர்கள் மோசடி செய்யக்கூடிய நீயே சொல்லிவிட்டார் யா அல்லாஹ், பத்தகடு அதுவான நீயே சொல்லிவிட்டார் யா அல்லாஹ், அவர்களை எங்களுடைய விரோதியாக எடுக்கும்படி நீயே சொல்லிவிட்டார் யா அல்லாஹ், உன்னே நம்புகிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய விடைகளை உன்னிடமே பரம் சாட்டுகிறோம் யா அல்லாஹ், ஏற்பட்ட நிலைமை யா அல்லாஹ் எங்களுக்கு சீராக்கி தந்தது யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கியது யா அல்லாஹ், எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கியது யா அல்லாஹ், கேவலமான மோட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், உண்மையான தோபால எங்களை வாழ்க்கையை நசீவாக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை எங்களை குடும்பத்தையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், கடைசி தருவாயிலையா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை கைப்பற்றியா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில ஜன்னத்தில் பிறந்தவசில நபிமார்கள் சித்தி எங்க சுஹதா கூட வீட்டிற்கு கூடிய பாக்கியம் தருவாயாக. வா ஆகிறதா வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.